என் புருஷன் கிட்ட எங்க காதல் விஷயத்த எங்க அவர் சொல்லிடுவாரோன்னு எனக்குள்ள ஒரே டென்ஷன். என் புருஷன் இல்லாத நேரத்துல என்ன கெடுக்க வந்திருப்பானோ அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருந்த. ஒரு நாள் என் புருஷன் இல்லாத சமயத்துல வாசு என்ன காரணத்துக்காக என் வீட்டுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்க நான் அவன் ரூமுக்கு போனேன். நீங்க வருவேன் தெரியும். என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றது இத பாத்தியா நீ தான் என்ன மறந்துட்டிய. நீ மறக்கலாம் ஆனா என்னால அதை மறக்க முடியலையே. உன்னை பார்த்ததை மறக்க முடியுமா? கோயில்ல உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னே அதை மறக்க முடியுமா? நீச்சல் குளத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா குளிச்சோமே அதை மறக்க முடியுமா? ஒரே ரூம்ல நம்ம ஒண்ணா இருந்துமே அதை மறக்க முடியுமா? சொல்லு கவிதா, நீ என்ன விரும்பி அப்படியே கட்டி பிடிச்சிய அதை மறக்க முடியுமா? சொல்லு கவிதா, நீ இந்த இடத்துல முத்தம் கொடுத்திய அதை மறக்க முடியுமா? போதும் வசு போதும், நான் எதையும் மறக்கல. செய்ததற்கான எல்லா காரணங்களையும் தெளிவாகவும் உண்மையை மறைக்காமல் வெளிப்படையாக பேசிய கவிதாவை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. இருந்தாலும் அதே சமயத்தில் கவிதா இந்த கொலைபாதகத்தை செய்ததால் நீதிக்கு முன் கடுமையான தண்டனை விதிக்கப்படுகிறது. அதற்கு இந்த நீதிமன்றத்துக்கு உரிமை உண்டு. இருந்தாலும் கவிதாவின் வயதை தீர்மானித்து எந்த சந்தர்ப்பத்தில் இந்த கொலையை செய்தார் என்பதை கருத்தில் கொண்டு இந்திய சட்டத்தின்படி அவருக்கு நிறுத்துகிறார்.
நீங்கள் யார் என்று கோர்ட்டுக்கு சொல்லவும். கவிதா எந்த வாசவ கொலவனதா உங்ககிட்ட சொன்னாங்களோ அந்த வாசு நான் தான். நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை அந்த சாட்சி குண்டில் நின்று சொல்லவும். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கவிதாவை போலீஸ் பாதுகாப்போடு ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இனிமேல் உள்ள விசாரணையில் கவிதாவுடைய வாக்குமூலம் இப்போதைக்கு தேவையில்லை என்பதால் இந்த கோர்ட் தன் நடவடிக்கையை தொடரும். யூ கேன் ப்ரொசீட் மிஸ்டர் வாசு. நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லலாம். நானும் கவிதாவும் காலேஜில் ஒன்னா படிச்சுட்டு இருந்தோம். நட்புல ஆரம்பிச்ச எங்க அன்பு காதல முடிஞ்சிருச்சு. சந்தர்ப்ப வசத்தால கவிதாவுக்கு வேறொரு இடத்துல கல்யாணம் நிச்சயம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுச்சு. கவிதாவுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிடுச்சேன்னு சந்தோஷப்பட்டு மனசை தேத்திக்கிட்டேன். கீதா